இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் கேமராமேன் பெரிய அண்ணன் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரி சார் அப்படின்னாலும் பெரிய அண்ணன் கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவசிவ பிரசாத் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு எங்கள் என்னோடய வாழ்த்துக்கள்ங்க சார். ஏண்டா ஸ்டுடியோவில் பாதி நேரம் இருக்காரு, பாதி நேரம் ஜிம்மில் இருக்காரு. நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க. இவர் ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆப்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க சார். கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கதாநாயகன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டேட்டருக்கு பாதி சப்போர்ட் இருக்கிறது கவிஞர் ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஹரி சார், ஹரி சாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வளர்க்கும் போல் அந்த ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஃபாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே ஹரி சார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ அவசர பாட்டத்தில் வந்தேன். இன்றைக்கி வந்து ஹரி சார் இப்போல்லாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ ஹரி சார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான ரேட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் ஹரி சார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படி நாம் இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து போகிறாங்க, ஒரு ஃபேமிலி போய் இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா நேராக மும்பை போயிடுறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அதில் இன்னொரு அஸ்தம் நேரம் சொல்லுவார், இல்லை சார் எதுக்கு சார், நேராக ஃப்ளைட்டில் போயிடுவேன் சார், ஃப்ளைட் அப்படி மேலே பறக்கிறது இறங்குது சார் மும்பை சார். இன்னொருத்தர், ஆடையாங்க ஹரி சார் ஷாட்டு போடுங்க, எப்படிங்க நேராக மேப்புக்குள்ளே போயிருங்க ஜல்லுன்னு மேப்புக்குள்ள கேமரா போச்சு அங்கே மும்பை. சரிங்க, அந்த மாதிரி 48 ஃப்ரேம்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் வரும். இந்த ஹெலி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேச தான் கேட்கும், அப்படியே பறக்க விட்டுருவாங்க. அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஃபுல்லாக நின்று இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கட்டணும்னா ஹெலிகாம் அங்கேயே நிற்கும், இவன் நோண்டி வேத ஒன்றும் மூவே ஆகாது. அது திரும்பி பார்க்க வரலாமான் ஹரி சாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ சார்ப்பாக அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு, எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க. விக்ரமண்ணன் கூட என்னோடய காம்பினேஷன் இருந்துச்சு, நானும் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் அப்படி இருந்தோம்னா நம்ம ஆட்கள் போய் ஹரி சாரை பார்த்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் கிண்டி கிளம்புற டியூன் ஆகிட்டேன், பக்காவாக இருக்கேன். ஜல்தே ஜனாகே ஹரிசார் சூட்டி ஹே அப்படின்றான் பைக்கில், ஜல்லுன்ட்டு போகிறேன், 5 மணிக்கே பறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்க்கு நம்ம சார்ப்பாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு ஷூட்டிங்கு, அதுக்கு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நம்ம அருவாள் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆக்ஷன் பண்ணுறான் தலை எவ்வளோ கஷ்டம், டப்பக்கன்னு கொஞ்சம் தப்பாகிடும் பயப்படுவான். ஆனால் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி எவ்வளோ பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்குமே இங்கே ஷார்ட் அதில் ஹீரோ சார் காம்பினேஷனில் ஒரு போச்சா கதைக்குள்ள வந்துட்டேன்னா கடவுளே சப்பா எனக்கு நைட்டு போன வருமா. ஸோ அப்படி ஒரு ஒரு ரிஸ்கான ஷார்ட்டு. அந்த ஜனநாயகம் மாளிகை முன்னாடி ஒரு 150 நம்ம ஆட்களை கூட்டி கொண்டு 150 கண்ணை வச்சு இறங்கினா எப்படி இருக்கும். அவங்க கண் எடுத்து ரெடின்றக்குள்ள ஷார்ட்டு ஓகே சார் பறந்துட்டார், ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியவே கலக்கிட்டாங்க. வழக்கம் போல் இந்த படமும் சாமி 1 எப்படி எவ்வளோ பெரிய கிட் ஆச்சோ அதே மாதிரி சாமி 2 பெரிய கிட் ஆகும். சாமி 3 போய் நிற்கணும்னே கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே உங்களுடைய சின்சியாரிட்டி தானே, அது வரவங்க அத்தனை பேருமே கற்றுக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்தே கூட ஷூட்டிங்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், டியூட்டியில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு. நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில் வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும், யாரும் கூட கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். உங்களோட இந்த இளமை, உங்களோட இந்த ஃபாஸ்ட்டு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு துளி கூட குறையாது சார், அது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார், வாழ்த்துக்கள்ங்க சார். நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்கள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். விக்ரம் அண்ணே கெச்சில் பண்ணே நடிச்சியும் பட்ட படத்தில் வரல, ஒரு 2-3 சீன் தான் வந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு சார் வந்து ப்ரெஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்க. அண்ணன் வந்து சொன்னாங்க நான் நடித்து ஓகே அந்த கதைக்கு தேவைப்படலாம் பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் கேட்டப்போ அது கரெக்டாக வந்து இல்லை உண்மைக்கு சூரிய சீன் இருந்துச்சு, நான் தான் அதை எடுக்க சொன்னேன்
அதுக்கு உண்மைக்கு அது என்னோட தப்பு தான், அது இந்த இடத்துல நான் சூரிய கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கண்ணே, இந்த பெருந்தன்மையில் யாருக்குமே வராதுங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையில்லன்னு எடுத்தாச்சு, அவ்வளோ தான், அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை மறுத்து அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலங்கண்ணே. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ எங்கள் அண்ணன் எண்ணம் போல் வாழ்த்துக்கண்ணே, எண்ணம் போல் வாழ்கண்ணே, நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கணும்னு. பிரபு சார், டெலிகனி சார் சொன்ன மாதிரி சாரு கடமை கலகலப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்நியர் கடமை கலகலப்பு மட்டும் இல்லை மனமனன்று இருக்கும். ஏன்னா எல்லா வளர்க்கும் போல் அங்கே எல்லா சாப்பாடுமே வந்துடும். எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்த காக்காயெல்லாம் மொக்கிது, அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் எல்லோரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலேருந்து வந்துடும். அது சென்னையிலேருந்தால் வீட்டிலேருந்து வரும், வெளியூர்ந்து அங்கங்கே இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்கள் கையினால் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ண்ணே, சந்தோஷங்கண்ணே. கீர்த்த சுரேஷ், என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தங்கச்சிக்கும் வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெரிய மெருகேறிக்கிட்டே இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து, அண்ணன் இந்த ஒரு சின்ன பஞ்சு போடுங்க, நீங்களாக போட்டுருங்க நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க. நானாக போய் சொல்கிற மாதிரி சார்கிட்ட சொல்லுவேன், சார் பிடிச்சிருந்தா ஓகேன்னு வாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ், நாளுக்கு நாள் அவங்களுக்கு பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் மேல் மேலும் நீங்கள் பெருசாக வளரணும். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அழகு பார்க்காம வேறு யார் அழகு பார்க்க போகிறது? ஸோ தங்கச்சிங்களோட வாழ்த்துக்கள். சிங்களுக்கு எல்லாத்துக்கும் நச்சிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறையா பேர் இருக்காங்க, சுகுமார் ரமேஷ்கான் அண்ணன், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர், முன்னால் ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்கில் இருப்பாங்க, இப்போ காமெடியனுக்கு இருக்காங்க வரிசார் படத்தில் மட்டும். ஏன்னா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயும் அடுத்து சட்ட எட்டிலும் தவிர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல ஃபைட் மாஸ்டரு. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சுருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் என்னை கால் உடச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாட்டும் அணுவும் அசையாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்த இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலம் அப்பப்போ பேசி அனுப்புகிறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கே எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் வந்து அதை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார்.